बबल ऑर्गेनिक ऑर्गेनिक हेल्थ मिक्स फॉर मेन एंड विमेन कैश ऑन डिलीवरी अवेलेबल ரம்யா பாண்டியனுக்கு வந்து एक्चुअली நல்லா தெரிஞ்சிருச்சு ஆரி இஸ் a very காம்படிட்டிவ் पर्सन அப்படின அப்புறம் மக்கள் கிட்டயே வந்து அவருக்கு நிறைய வரவேற்பு இருக்குதுங்கறது அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க அவங்க யார் ஒரு டஃப் கான்டெஸ்டன்ட்டோ அவங்களை வந்து அப்போஸ் பண்ணி விளையாடுனாதான் இவங்களோட இது வெளியில வரும் டு தி டாப் ஃபைனலிஸ்ட் லெவல்ல இவரை வந்து ஏதாவது ஒன்னு சொல்லி வெளியில அனுப்பிட்டால் அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரலாம் அப்படிங்கற ஒரு இதுக்காக வேண்டி ஆரிய டார்கெட் சிவானிக்கு இவ்வளவு சிம்பதி கிரியேட் பண்ணி காமிக்கிறாருன்னா என்ன சிவானி தப்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி அது போன விளையாட தெரியல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்ல அந்த ஃபேன்ஸ் இஸ் ட்ரெஸ்ஸிங் அப்புறம் பாலாவும் அவங்களும் ஒன்னா இருக்கிறது சோ அதனாலதான் அவங்க இத்தனை நாள் வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணது அனிதா சம்பத் தான் வந்து ஒரு லக்கியஸ்ட் கேம் சேஞ்சர் நம்ம சொல்ல முடியும் 11 நாமினேஷன்ல 9 நாமினேஷன் அனிதா சம்பத்துக்கு வந்திருக்கு ஒவ்வொரு நாமினேஷன் அப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்துல அனிதா சம்பத் வந்து தப்பிச்சு தப்பிச்சு போய் இப்ப வரைக்கும் இருக்காங்க சோ இத பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க அந்த பொண்ணுக்கு ரொம்ப லக் அந்த டாப்ல இதுல வந்து சம்யுக்தா வெளியில அனுப்புறாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணாங்க அதுல அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் அந்த கேப்டன்ஷிப் அவங்க வின் பண்ணாங்க பாருங்க அதுல ஒண்ணுமே இல்ல அது அவங்களோட லக் தான் அந்த ரெண்டு வாரம் அவங்க ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க சோ இன்னைக்கு வந்து லைக் ஒரு 73rd டே வந்துருச்சு சோ இதுல இருந்து டாப் 2 டிசர்விங் ஃபைனலிஸ்ட் அப்படினா நீங்க யாரை மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க டாப் 3 வேணா சொல்லலாம் டாப் 3 வந்து Welcome India Goods Makale, this is me Darshu. So Lady Boss Award Big Boss la namma Vichitra ma'am iniki nama kuda join pannirukanga vaanga avagira pesalam. Hi ma'am eppadi irkinga? Hi nalla irken pa. உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து கரெக்டா தான் வந்திருக்கு இப்ப வரைக்குமே சோ இந்த வாரத்தை பத்தி நம்ம கன்ஃபார்மா பேசி ஆகணும் சோ இந்த டபுள் எவிக்ஷன் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க டபுள் எவிக்ஷன் வந்து இப்ப ரொம்ப நெசசரி பிக் பாஸ்ல ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வாரமுமே எல்லா கண்டெஸ்டன்ட் இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீலிங் இருந்தது நான் லாஸ்ட் டைமே கூட சொன்னேன் என்ன ஃபைனலுக்கு போனோம்னா வந்து எல்லாம் ஃபுல்லா இருக்காங்க முதல்ல யாராவது வெளியில போனாதானே நம்ம சொல்ல முடியும் யார் வந்து சொல்லுவாங்கன்னு நிஷா வந்து எவிக்ட் ஆனதுனால ரியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கறது நல்லா தெரியும் அவங்க ஏன்னா மேக்சிமம் நிஷாவை ப்ரொடெக்ட் பண்றதுலயும் நிஷாவுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுலயும் நிஷாவுக்கு வந்து கைட் பண்றதுலயும் அதுலயே தான் அவருக்கு வந்து டைம் போயிட்டு இருந்தது இண்டிவிஜுவலா ஒரு பிளேயரா அவர் பண்ணாம இருந்தாரு அதே மாதிரி ஜிதன் ரமேஷ் வந்து அவரும் இட் இஸ் ஹை டைம் அவர் வந்து மேக்சிமம் விளையாடவே இல்லை சரியா வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் பிக் பாஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு தெரிஞ்சு பிக் பாஸ் குள்ள வந்து எந்த வித அதாவது ஒரு இமோஷனும் எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஒரே மாதிரி ஒரு இமோஷனோட போயிருக்காருன்னா ஜிதன் ரமேஷா தான் இருக்கும் சோ இந்த வாரம் லைக் போன வாரம் எல்லாம் லைட்டா பாக்குறப்போ பிக் பாஸ் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போன சீசன் அதுக்கு முந்தின சீசன் ரொம்ப ஹெவியா இருந்தது இந்த டைம்ல எல்லாம் பட் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப லிபரலா ஜாலியா அந்த மாதிரி இருக்கு சோ இதனால ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்க் போர் அடிக்குதா இல்ல கண்டெஸ்டன்ட்ஸ் போரா இருக்காங்களா அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் மாதிரி ஆயிடுச்சு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல ரெண்டுமே சம்திங் அந்த மாதிரி ஒரு சட்டலாவே இருக்கு சோ நீங்க பார்த்த வரைக்கும் நீங்க என்ன மேம் ஃபீல் பண்றீங்க டாஸ்க் ரொம்ப போரிங்கா இருக்கு டாஸ்க் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா காம்படிட்டிவா கொடுத்தாங்கனாக்கா வந்து கண்டெஸ்டன்ட்ஸ்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் முதல்ல வந்து இந்த டாஸ்க புரிஞ்சிக்கிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது எப்படி விளையாடணும்னு அவங்களுக்கே புரியல சின்ன குழந்தைங்க அதை விளையாடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் கமிங் அபவுட் ரம்யா பாண்டியன் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டெஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பட் நிறைய இடத்துல எல்லாருமே நோட் பண்ண விஷயம் என்னன்னா ஆரி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை எடுத்து அப்போஸ் பண்ணி பேசுறதுல ஃபர்ஸ்டா ரம்யா பாண்டியன் தான் வந்து இருக்காங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு சோ ரம்யா பாண்டியன் வந்து ஒரு ஃபேர் பிளேயர் நினைக்கிறீங்களா இல்ல நிறைய பேட் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா ரம்யா பாண்டியனுக்கு வந்து ஆக்சுவலா நல்லா தெரிஞ்சிருச்சு ஆரி இஸ் a very competitive பர்சன் அப்படின்னு அப்புறம் மக்கள் கிட்டயும் வந்து அவருக்கு நிறைய வரவேற்பு இருக்குதுங்கறத அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க அவங்க யார் ஒரு டஃப் கண்டெஸ்டன்ட்டும் அவங்கள வந்து அப்போஸ் பண்ணி விளையாடினாதான் இவங்களோட இது வெளியில வரும்
சோ அதனால அவங்க வந்து அது காம்படிட்டிவா அவங்க ஆரி சொல்றத வந்து இது பண்றாங்க. பட் மேக்ஸிமம் நியாயமா பேசுறாங்க. ஆரி வந்து ஒரு காம்படிட்டரா அவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். டு தி டாப் ஃபைனலிஸ்ட் லெவல்ல இவரை வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி வெளியில அனுப்பிட்டால் அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக வேண்டி ஆரிய டார்கெட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஷி இஸ் நாட் அன்ஃபேர் பிளேயர்னு சொல்ல முடியாது, ஷி இஸ் எ ஃபேர் பிளேயர். சோ நெக்ஸ்ட் வந்து அர்ச்சனா அவர்கள் பத்தி பேசியாகணும். இவ்வளவு வாரங்கள்ல அனிதா சம்பத் கூட இல்ல சொன்னாங்க, நாங்க வந்து அர்ச்சனா வந்து அவங்க எங்களோட முகத்திரையெல்லாம் கிழிப்பாங்கன்னு வந்து அவங்க மேல நிறைய வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தோம், பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அதை பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க அர்ச்சனாவும் நிஷாவும் பேசிக்கிட்டு இருந்தப்போ அவ அந்த மாதிரி சொல்றப்போ மூஞ்சிலேயே குத்தலாம் போல இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்து சில கான்வர்சேஷன் எல்லாம் நிஷா அண்ட் அர்ச்சனா வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அர்ச்சனாவோட கேரக்டர் அனலைசேஷன் நீங்க இவ்வளவு நாள் பார்த்ததுல அவங்க என்ன மாதிரியான ஒரு பிளேயர், பர்சனலா அவங்க அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி பேசுறாங்க, உண்மையாலுமே அவங்க அப்படிதான் இருக்காங்களா இல்ல கேமுக்காக அப்படி பண்றாங்களா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? ரெண்டு விதம் ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நினைக்கிறாங்க. ஒண்ணு, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை, அவங்க எல்லாரையும் வந்து ஒரு ஸ்மூத்தா தான் பக்கத்துல வச்சுக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறாங்க. இன்னொன்னு, கேமையும் விளையாடி நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இவங்களுடைய மனசுல இருக்கிறது வந்து மேக்சிமம் வந்து மத்த கண்டஸ்டன்ஸுக்கு தெரியவே தெரியாது அவங்கள தவிர. ரொம்ப வெளியே வந்து ஸ்மார்ட்டா ஒரு ரொம்ப பாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிளே பண்றாங்க. பட் ஆக்சுவலி அவங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னாக்கா, இந்த கேமை நான் வின் பண்ணி காமிக்கிறேன், நான் இன்னும் முன்னாடி லீடுக்கு போவேன் அப்படிங்கறத வந்து அவங்க மனசளவுல அவங்க வந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க ஸ்ட்ராங்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியில வந்து பேசுறாங்க. அவங்க She never stops it. So, அவங்க வந்து ஸ்மார்ட் பிளேயர்னு சொல்லுவேன் நான். காம முன்னுக்கு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு மைனஸ் ஆகுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ள வந்து அவங்களுக்கு பிளஸ் ஆ இருந்தா கூட வெளியே வந்து மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் இரிட்டேட்டட் ஆகுது. அர்ச்சனா மேல ஏன் மாதிரி ரொம்ப இது பண்றாங்க அப்படியே பாசம் பாசம் எல்லாம் காமிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப உலகம் போற நிலைமையில பாசத்தை நம்புற ஆட்கள் யாருமே இல்ல, ரொம்ப கம்மிச்சு இல்லையா? பிராக்டிக்கலா இருக்கவங்களை வந்து நிறைய அப்ரிசியேட் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப சென்டிமெண்ட்லாம் பேசி வந்து இருக்கிறவங்களை வந்து அந்த அளவுக்கு மக்கள் நம்புறதே கிடையாது. அந்த நடிப்புன்னு அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அவங்க வந்து கேம்ல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஐ திங்க் ஷீ இஸ் கான் டு தட் டேஞ்சர் ஜோன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கும் ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்றது வந்து நம்பக நம்பரா மாதிரி அடிச்சு சொல்லும் போது இதுதான் எங்களுக்கு வந்து இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்களே அவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேரு. நிஷாவை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்க, கேபியை பண்ணிருக்காங்க, அவங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்க. பண்ணாதவங்க தான் வந்து கரெக்டா வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒதுக்கிட்டாங்க. அனிதா, சனம், பாலா பாருங்க, இடமே கொடுக்கல. நீ என்ன வேணா நீ பண்ணு, ஆனா விளையாடணும் இதுல மாட்டவே இல்லை அவரு. பாக்கி தான் கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்காங்க தான். ஓகே மேம். சோ இன்னைக்கு நேத்து இந்த ரெண்டு இதையும் நம்ம கம்பேர் பண்றப்போ சிவானி அழுதுட்டாங்க, ரியோ அழுதுட்டாங்க, சோ இன்னைக்கு வந்த ப்ரோமோல அர்ச்சனாவும் அழுதுட்டாங்க. சோ அன்பு காட்டுறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூணு பேருமே அழுகிறது பாத்துறப்போ நம்மளுக்கே என்னடா பாவம் அழுகிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். சோ இவங்க மூணு பேருமே நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் மூணு பேருமே. சோ இப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆகுது, சிம்பத்தி வைஸ் அவங்களுக்கு ஓட் கெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய வந்து அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு போர்ஷனை வந்து அவர் காமிக்கிறாருன்னா மக்கள் வந்து ஓட்டிங்ல வந்து டிஃபரன்ஸ் வருதான்னு இப்ப நம்ம பாக்கணும் அதை காமிக்கிறதுனால. சோ ஏன்னா சிவானிக்கு இவ்வளவு சிம்பத்தி கிரியேட் பண்ணி காமிக்கிறாருன்னா என்ன, சிவானி தப்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அதை வந்து பர்டிகுலரா அதை காமிக்கிறாங்க. இல்ல உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு லோன்லியா ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லாஸ்ட் நாமினேஷனுக்கு அப்புறம்.
அவங்களுக்கு அந்த ஒரு லோன்லி ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் தான் ஃபீல் பண்ணேன். நான் என்னை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பிரசிவ் பர்சன் கிடையாது, யார் ரொம்ப ஓப்பனா பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவங்க மேக்சிமம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ள இருக்கும், இத்தனை நாள் இருந்துட்டோம் எதனால இருக்கோ தெரியல. ஆக்சுவலி அது பொண்ணு விளையாட தெரியல, ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்ல. அந்த ஃபேன்ஸ் தி வே ஷி இஸ் ட்ரெஸ்ஸிங் அப், அப்புறம் பாலாவும் அவங்களும் ஒன்னா இருக்கிறது, இதுதான் வந்து ஐ கேச்சிங் இன் பிக் பாஸ். சோ அதனாலதான் அவங்க இத்தனை நாள் வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணது. அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவங்க கேம் விளையாடுறதுல இருந்த டெக்னிக்ஸ், இதெல்லாம் ஒண்ணுமே நம்ம சொல்ல முடியாது. அஜித் ரொம்ப லக்கியா அப்படியே ஒவ்வொரு வாரமும் தப்பிச்சு 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 வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சிவானி, பட் அஜித்துக்கு இல்லாத ஃபேன் மெயில் வந்து சிவானிக்கு இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. இனி ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு. என்னதான் நீ கேம் விளையாடணும், எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. சோ ஆஜித் தான் வந்து இவ்வளவு நாள லக்கியஸ்ட் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், பட் ஆஜித் தாண்டி அனிதா சம்பத் தான் வந்து ஒரு லக்கியஸ்ட் கேம் சேஞ்சர் நம்ம சொல்ல முடியும். 11 நாமினேஷன்ல 9 நாமினேஷன் அனிதா சம்பத்துக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு நாமினேஷன் அப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல, சின்ன சின்ன விஷயத்துல அனிதா சம்பத் வந்து தப்பிச்சு தப்பிச்சு போய் இப்ப வரைக்கும் இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க, அவங்களுக்கு லக் இருக்கா, இதுக்கப்புறம் கேம் வந்து நல்லா விளையாடுறாங்களா அப்படின்னு? அந்த பொண்ணுக்கு ரொம்ப லக். ஏன்னா அந்த டாப்பில் இதுல வந்து சம்யுக்தா வெளியில அனுப்புனாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ணாங்க, அதுல ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ணாங்க. சம்யுக்தா வெளியில போனதுக்கான ரீசனே வந்து அனிதா தான். அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் அந்த கேப்டன்ஷிப் அவங்க வின் பண்ணாங்க பாருங்க, அதுல ஒண்ணுமே இல்லாத அவங்களோட லக்கு தான், லக்கு பிளஸ் ஸ்மார்ட்னஸும் கூட. அந்த கேம வந்து பர்ஃபெக்டா விளையாடினாங்க. எனக்கு தெரிஞ்சு அனிதா வந்து ரொம்ப இன்வால்மெண்டோட விளையாடுறாங்க, அது அதனாலதான் அவங்க கேப்டன் ஆனதும் அதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க அந்த ப்ராசஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ணாங்க. அந்த 2 வாரம் அவங்க ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க, ஒருவேளை விக்ட் ஆயிடுவாங்களோன்ற டைம்ல ரொம்ப அழகா விளையாடி அவங்க கேப்டன் ஆயிட்டாங்க, சேவ் ஆயிட்டாங்க. வெறும் லக்குன்னு சொல்ல முடியாது, அஜித் தான் ட்ரூலி லக்கி பர்சன். ஏன்னா விளையாடாம ஒவ்வொரு வாரமும் வந்து போயிட்டு இருக்காருன்னா அது அஜித் தான், அஜித் தான். பட் அனிதா ஹேஸ் டேலண்ட், அனிதா ஹேவ் ஸ்போக்கன் ஃபார் ஹர்செல். அனிதா நியாயம் அநியாயமும் அதை வந்து ரொம்ப பிராங்கா அவங்க சொல்லிடுறாங்க, கோவம் வந்தாலும் காமிச்சிடுறாங்க, அழணும்னாலும் அழுதுடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, ஒரு ஒரு டாஸ்க் ஒன்று கிடைக்குது, அந்த டாஸ்க் எப்படியாச்சும் வின் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து முழுமையா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கு, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு அனிதாவுக்கு. ஸோ அதனாலதான் அவங்க இத்தனை தூரம் வந்துட்டாங்க. அவங்க சனம்க்கு அப்புறம் ஷீ இஸ் ஆல்சோ அ குட் பிளேயர். ஆஸ் இந்த ஒரு பெண்கள் சைடு அப்படின்னு பார்த்தாக்க அனிதா இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர். ஆனா அர்ச்சனா மாதிரி ஆடியன்ஸ் சைட்ல அவங்களுக்கு உல்டாவா எதுவும் ஆகக்கூடாது இன்னும் வர்ற வாரங்கள்ல. இல்ல அந்த மாதிரி எதுவும் ஆகாம இருந்தாக்க அவங்களுக்கு, ஏன்னா அர்ச்சனாவுக்கு சடனா ஒரு 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 அவர்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேண்டாம், சும்மா சும்மா கத்துறாங்க, சும்மா சும்மா டிக்டேட் பண்றாங்க, இவங்க எதுக்கு முதல்ல அனுப்புப்பா வெளியில அப்படின்ற மாதிரி. சோ நெக்ஸ்ட் வந்து கேபி பத்தி பேசிட்டு அப்புறம், ஸ்டார்டிங்ல வந்து கேபி வந்து நீங்க நிறைய இதுல சொல்லிருக்கீங்க, ரொம்ப நார்மலா அந்த மாதிரி தான் விளையாண்டுங்க. இப்ப வர வர கேபியோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு, யாருனாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கேபி சைட்ல வந்திருக்கு. பட் என்னன்னா கேபியும் வந்து அந்த ஒரு குரூப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் தான் ஆடியன்ஸ் சைடுல இருந்து எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? கேபி வந்து ஆரம்பத்துல இருந்தே ஸ்மார்ட்டான பொண்ணுதான், மாதிரி இருந்தாலும் வந்து அறிவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு வந்து ஷி ஹேஸ் காட் பிரெயின்ஸ், வந்து ரொம்ப ஸ்மூதாக தான் அந்த பொண்ணும் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு வாரமும் வந்து பார்த்தாக்க அவங்க வந்து கொஞ்சம் கிளவரா தான் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அந்த அளவுக்கு ரொம்ப இதுல போய் மாட்டலை, ரொம்ப குரூப்பிசமும் அப்படியா இல்லை. எந்த நேரத்துல கொஞ்சம் வெளியில வரணும், கொஞ்சம் திங்க் பண்றாங்க தனியா. சிவானி கேபியை கம்பேர் பண்ணும் போது சிவானியை விட கேபி இஸ் அறிவு, அந்த பொண்ணு ஸ்பான்டெனிட்டி உண்டு, இருக்கும் திறமை அதிகமா உண்டு. ஸோ அவங்களும் வந்து நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. லக்கி பார்ட்டும் இருக்கு, லக் பார்ட்டும் இருக்கு அவங்களுக்கும்.
ஃபோன் எதுவும் பண்ணலனாலும் அவங்க வந்து ஒரு நிறைய வாரங்கள் வந்து நாமினேட் ஆகாமலே இருந்திருக்காங்க. அவங்க கேரி மேக்ஸிமம் அந்த தப்பிச்சுக்கிட்டே போகும். ஏன்னா எந்த சோ இந்த வார நாமினேஷன் ப்ராசஸ் கன்டெஸ்டன்ட்ல யாரு வந்து எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? சோ அர்ச்சனா, ரியோ, சிவானி, அனிதா, ஆரி எல்லாருமே இருக்காங்க. சோ இதுல இருந்து யாரு வந்து நாமினேட் ஆகணும், எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் கம்மியா ஆயிருக்கு. அவங்க தான் இப்போ எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, வந்து பிக் பாஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து நம்ம ப்ரெடிக்ஷனை வந்து கொஞ்சம் தப்பாக்குற மாதிரியே தான் அவருடைய முடிவுகள் இருக்கிட்டு இருக்கு. ஏன்னா சனம் எடிக்கலேருந்தே வந்து எல்லாமே வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா தான் இருக்கு. இப்ப ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ இது லாஸ்ட் டைம் அதாவது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எப்படி வந்து அது டாப்பில் ஆகும் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ டிஃபென்ஸ் இப்ப ரைட் நோ இருக்கிற சிச்சுவேஷன் அர்ச்சனாவுக்கு தான் எவிக்ஷன் ஆகிற இருக்கு. மக்களும் அதுதான் விரும்புறாங்க, அர்ச்சனா வெளியில போகணும். சோ அர்ச்சனாவும் இந்த வாரம் எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த குரூப்பிசம் அப்படின்ற ஃபேக்டரே ஃபுல்லா பிரேக் ஆயிடும்ன்றது நான் ஃபீல் பண்றேன். சோ அந்த டோட்டலா பிரேக் ஆகும். அர்ச்சனா மட்டும் வெளியில போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே வந்து ஒன்னோட ஒண்ணு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி இப்போ ஹரி, பாலா, அப்புறம் அனிதா இவங்க மூணு பேர் வந்து எப்பவுமே வந்து இண்டிவிஜுவல் பிளேயர். ரம்யா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட ஷீ இஸ் ஆல்சோ அ இண்டிவிஜுவல் பிளேயர். பாக்கி எல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் அர்ச்சனா கூட தான். சோ ஒன்னா ஒன்னு இருக்கிறவங்க தான். சோ இது அர்ச்சனா மட்டும் வெளியில வந்துட்டாங்கன்னா அங்க டிசைடிங் அத்தாரிட்டி உள்ள வந்து ஒரு டிக்டேட் பண்றதுக்கோ ஒரு பாஸ் பண்றதுக்கோ யாருமே இல்ல. கொஞ்சம் ஷேக் ஆகும் கிச்சன் பார்ட்டி, கொஞ்சம் ஷேக் ஆகும். ஏன்னா ஷீ வாஸ் டாமினேட்டிங் மோஸ்ட்லி இந்த கிச்சன் இதுலதான். சோ அவங்க முக்கியமா இந்த சாப்பாடு விஷயத்திலயே கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே இப்ப வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாத்துக்கு பாத்திரம் கழிக்கிறதுக்கு இதுல எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஒரு கான்ஃபிளிக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரு ஸ்ட்ராங் அப்படின்ட்டு அவங்க வெளியில வந்தா கேம்ல நிறைய சேஞ்ச் வரும். சேஞ்ச் இருக்கு. ஓகே ஓகே. சோ இன்னைக்கு வந்து லைக் ஒரு 73rd டே வந்துருச்சு. சோ இதுல இருந்து டாப் 2 டிசர்விங் ஃபைனலிஸ்ட் அப்படின்னா நீங்க யாரை மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? டாப் 2 டாப் 3 வேணா சொல்லலாம். டாப் 3 வந்து இல்ல எப்படி வந்து சொல்றது இல்ல, ஆரி, அப்புறம் பாலா இஸ் அ ஸ்ட்ராங் கம்படிட்டர். அவர் வந்து எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண போறாருன்னு தெரியல. ஃபைனலிஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. லேடிஸ்ல வந்து அனிதா அண்ட் ரம்யாவுக்கு நல்ல வார் இருக்கும். அஜித் எல்லாம் வந்து வெளியில வந்துருவாங்க. வந்து சோமும் வந்துருவாங்க. சோமு ஆல்சோ ஒன் பீட். இந்த மூணு ஸ்பீக்கர் கண்டஸ்டன்ட் அவங்கள ஏதாவது ஒரு வகையில திடீர்னு டிசப்பர் ஆயிடுவாங்க பாருங்க. மெயின் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் சொன்னா ரம்யா, ஆரி, பாலா, அனிதா, அர்ச்சனா வந்துட்டாங்கன்னா. ஓகே மேம், சூப்பர். சோ இந்த வாரம் நடந்த நிறைய விஷயங்கள் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஓ, இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்றது நம்ம வார கடைசியில இருந்து தான் பார்க்கணும். தேங்க் யூ சோ மச் ஃபார் தி இன்டர்வியூ மேம். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஷேரிங் நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச் ஃபார் தி இன்டர்வியூ மேம். தேங்க் யூ தர்ஷினி. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. பை மேம். டேக் கேர் மேம். பை மேம்.